ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ரெஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா, நண்டு 1/2 kg நண்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு கிளீன் பண்ணிருக்கேன். அப்பதான் அந்த நண்டுல உள்ள அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் தெரியாது. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல கடாயை வச்சிருக்கேன், ஆன் பண்ணிக்கலாம். நண்டு குழம்பு செய்யறதுக்கு நாம வந்து மசாலா அரைச்சி தான் செய்ய போறோம். அதுக்கு 3 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாமே நம்ம வந்து ட்ரையா வறுக்க போறோம். எண்ணெய் போடுறேன். சோம்பு போட்டுக்கலாம், சீரகம், மிளகு, தனியா. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுச்சு. இதுல வந்துட்டு 1/4 டீஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் நல்லா வறுபட்டுச்சு. இதை எடுத்துடலாம். அது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போற அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதையும் நம்ம ஆற வச்சு மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸையும் வெங்காயம் தக்காளி மிக்ஸையும் ஒன்னா போட்டு மிக்சில அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மிக்சில இந்த மாதிரி நைஸா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப வந்துட்டு நம்ம குழம்பு வைக்க ரெடி ஆகலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், ஒரு பான் பண்ணிக்கிறேன்.
கடாய் சூடாயிச்சு, எண்ணெய் போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஆனியன், நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா உப்பு போடுறேன் வதங்குறதுக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதக்கிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியா தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி, நல்லா வதக்கிக்கோங்க. காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம், அதனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க. வந்து அரைச்சு வச்ச விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச விழுந்து சேர்த்து பாருங்க, மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க.
நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சோடனே நம்ம நண்டு போட்டுடலாம். இப்போ மூடி வைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்ப நான் வந்து நண்டு போட்டுக்கலாம். நண்டு போட்டாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க குழம்பு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையா இருக்குது. இப்ப வந்துட்டு இது மேல மல்லித்தலை தூவிடலாம். நல்ல காரசாரமான நண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மழைக்கு நல்ல சூடான சாப்பாட்டோட சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். சளி இருமல் உள்ளவங்க கூட சாப்பிடலாம். சூப்பரான ரெமடி இது. இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரா இருக்கா? சாப்பிட போறேன் நான். பசிக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.